and best wishes to Mrs. Rajalakshmi Munda and the entire team for traveling from Kanyakumari to Kashmir. She has already done one traveling all of India, and now she is repeating it once again. My entire congratulations to the whole team. சிறப்பாக வரவேற்றார் நடராஜன் சார். முதல்ல எங்கள் குழுவின் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். நாங்கள் 22 பேர் கொண்ட ஒரு குழுவோட கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 5200 கிலோமீட்டர் புல்லட் மோட்டர் சைக்கிள் பயணம் செய்கிறோம். 370 ஆர்டிகல் எடுத்த பிறகு முழுமையான பாரதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே பாரதம், ஒரே நாடு, ஒரே கொடி, ஒரே சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சதுக்காக, இது எல்லா மக்களோட நாங்கள் வந்து கொண்டாடுறதுக்காக ஆகஸ்ட் 15 இந்த ரேலி நாங்கள் ஆரம்பித்தோம். 21 நாள் ரேலி, 21 பேர் கொண்ட குழு இருக்கும். 3 செப்டம்பர் கன்னியாகுமரியில் போய் காஷ்மீரில் போய் ஸ்ரீநகரில் கொடியேற்ற போகிறோம். இது மூலிமா நாங்கள் எல்லா மக்களுக்குமே, யூத்துக்கு எஸ்பெஷலி, நாங்கள் என்ன அவேர்னஸ் கொடுக்குறோம்னா, பாரதம்ன்றது வந்து ஒன்றே ஒன்று தான், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே நாடு தான். அதே மாதிரி முதல் நம்ம எல்லாரும் இந்தியர்கள். நம்ம நாடு நல்லா இருந்தால் நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும். இந்தியர்கள் அதுக்கு பிறகுதான் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அதுக்கு பிறகுதான் கட்சி, ஜாதி எல்லாமே வருது. அப்போது இந்தியாவுக்கு ஒரு விஷயம்னா, எல்லோரும் வந்து நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும், எல்லாரோட ஆதரவு தெரிவிக்கணும். நாடு பாதுகாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்புக்காக இவ்வளோ துணிச்சலான ஒரு முடிவை எடுத்திருக்கிற மத்திய அரசுக்கு, திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களோட நன்றி கூட தெரிவிக்கணும் இந்த ரேலி மூலம். ஸோ இப்போ உள்ள காஷ்மீர் பிரச்சனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவரைக்கும் எந்த ஒரு கலவரமும் எதுவும் நடக்கல. மேபி கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப்ல தவறான தகவல்கள் வருது. அதே மாதிரி இது ஒரு வெற்றி விழா. இன்னொன்று என்னன்னா, எந்த விதமான ஒரு பெரும் பிரச்சனை இல்லாம, ஒரு உயிர் பாதிப்பு இல்லாம இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம உண்மையாவே வந்து எல்லாருமே, கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவருமே வந்து மத்திய அரசுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம். ராஜலக்ஷ்மி மந்தா.